விவேகம் அகாடமி அண்ட் கரியர் கைடன்ஸ்லேருந்து அன்பான வணக்கங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த காலேஜஸில் அட்மிஷன் புக் பண்ணணும் அப்படின்னாலும் கீழுள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கு நம்ம ஒரு புதுவிதமான ஒரு கோர்ஸோடு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கோர்ஸ் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, b.sc அனேஸ்தீசியா டெக்னாலஜி. ஓகே, b.sc அனேஸ்தீசியா டெக்னாலஜினா என்ன, இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா, ஸ்கோப் என்ன, ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அண்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது, இந்த மாதிரி இந்த கோர்ஸ் பற்றின இன்னும் சில பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, b.sc அனேஸ்தீசியா டெக்னாலஜி இந்த கோர்ஸ் வந்துட்டு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ஏஹெச்எஸ் கோர்ஸ், இந்த அலைட் ஹெல்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளுக்கு, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த டிபார்ட்மெண்ட்டை தான் விரும்பி எடுக்கிறாங்க. பொதுவாக நீங்கள் அலைட் ஹெல்த் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், b.sc அனேஸ்தீசியா டெக்னாலஜி, b.sc கார்டியாக் டெக்னாலஜி, b.sc ரேடியாலஜி டெக்னாலஜி, எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த b.sc ஏஹெச்எஸில் தனியாக இருக்குது. ஸோ அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா b.sc அனஸ்தீசியா டெக்னாலஜி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமா கோர்ஸும் இருக்குது, b.sc இருக்குது. நீங்கள் டிப்ளமா படிக்கணும் அப்படின்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். அண்ட் நீங்கள் b.sc படிக்கணும் அப்படின்னா 12th சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட்டு அனஸ்தீசியா டெக்னாலஜினா என்ன அப்படின்னா, இதை பொதுவாக மயக்க மருந்தியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. மயக்க மருந்தியல் நிபுணர் அப்படின்னு ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய டேலண்ட்டும் தகுதியும் இந்த கோர்ஸ் படித்தவங்களுக்கு இருக்கும். அண்ட் இதில் மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறைய ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு ஃபர்தராக வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தென் இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ். 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கும், அப்படின்னா 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ இந்த 6 மந்த் 1 இயர் இன்டர்ன்ஷிப் ஃபுல்லாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதோட வேலை என்னென்னா, சர்ஜரி நடக்கும்போது அனஸ்தெட்டிஸ்ட் கூட அசிஸ்ட் பண்ணுவீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் முடிகிற வரைக்கும். ஓகே, நீங்கள் இது மூலமாக என்னடா நமக்கு வந்து இந்த அசிஸ்ட் ஒர்க் மட்டும்தான் நமக்கு வந்து வேலையா, வேறு எங்கேயுமே நமக்கு வந்து ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இல்லையா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட், இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறமா உங்களுக்கு உண்டான ஜாப் ரோல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, அனஸ்தீசியா டெக்னீஷியனாக போகலாம், மெடிக்கல் கன்சல்டண்ட்டாக போகலாம், அனஸ்தெட்டிஸ்ட் அசிஸ்டண்ட்டாக போகலாம், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. தென் கிளினிக்கல் அசோசியேட், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு போகலாம். அப்படி இல்லைன்னா அசோசியேட் கன்சல்டன்ட்ஸ், இந்த மாதிரியும் போகலாம். அண்ட் உங்களால் பீடியாட்ரிஷியன் இந்த ரோலும் பண்ண முடியும். இன்னும் நிறையவே இருக்குது, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் இன்னும் ஒரு சில ஜாப் ரோல்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் முடித்த அப்புறமா நீங்கள் எம்எஸ்சி அனஸ்தீசியா பண்ணலாம், அண்டு மாஸ்டர் பப்ளிக் ஹெல்த் எம்பிஹெச் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னும் நிறைய விதமான ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து அப்ராட்லாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது, நல்ல ஒரு சேல்ரி, நல்ல டிமாண்ட் இருக்குது உங்களுக்கு அப்ராட் சைட்லாம் நீங்கள் போனீங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து உங்களுக்கான ஏவரேஜ் சேல்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,000லேருந்து 25,000 பெர் மந்த், இந்த ரேஞ்சில் தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே, ஒரு நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்போட கம்ப்ளீட் பண்ணி இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து எப்படியும் சேல்ரி வந்து ஒரு 32,000 கிட்ட வந்து வந்துடும், ஒரு 4 இயர்ஸில் எப்படியும் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஜாப் டிமாண்டும் அந்த டைமில் நல்லாவே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டை பொறுத்தளவு நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்ளிகேட்டட் யூனிவர்சிட்டியில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த காலேஜஸில்
பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஸ்கோப் கண்டிப்பாகவே இருக்குது. இந்த காலேஜஸில் 3 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி வரும், 6 செமஸ்டர்ஸ், வருஷத்துக்கு 2 செமஸ்டர்ஸ். தென் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது உங்களுக்கு இயர்லி எக்ஸாம்ஸ் அந்த பேஸ்டில் தான் எடுப்பாங்க. ஸோ இதுக்கு மார்க் பார்த்திங்கன்னா 12th 45% கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்ஸில் எம்எஸ்சி அனஸ்தீசியா தமிழ்நாட்டில் இந்த கோர்ஸ் எந்த காலேஜஸ்லேயுமே அவைலபிளாக இல்லை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எம்பிஹெச்னு ஒரு கோர்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பிஎஸ்சி அனஸ்தீசியா பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எம்எஸ்சி விட எம்பிஹெச் தான் அதிகமாக சென்னையில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் மார்க்ஸ் ரிசல்ட் வர வர வெயிட் பண்ணாமல் ஸ்பாட் அட்மிஷன் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். இந்த வீடியோ மூலமாக பிஎஸ்சி அனஸ்தீசியா டெக்னாலஜின்ற கோர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த கோர்ஸ் எடுத்து நல்ல படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல ஒரு நாலேஜ் கற்றுக்கிட்டு ஒரு ஜாப் போகிறதுக்கு விவேகம் அகாடமி அண்ட் கரியர் கைடன்ஸ் சார்பாக எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த காலேஜஸில் அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.